குரு வக்ர பயிற்சி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதி குரு வக்கரம் எங்க எங்கே வக்கரமடைகிறார் மேஷத்தில் இருக்கிற குரு வக்கரமடைகிறார் ஸோ வக்ர நிவர்த்தி அப்ப ஆவார் அவர் ஆவார் டிசம்பரில் ஆவார் ஸோ அப்போது இந்த இடைப்பட்ட காலத்தை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத அப்போ நம்ம பாக்கப் போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்தார் குரு அந்த குரு வந்து வக்ரமாகிறார் ராசியில் வந்தது நேரத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அஞ்சு ஏழு ஒம்போது பார்த்துட்டு இருந்தார் ஸோ அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸு அதே மாதிரி கல்யாணமாகாதவர்களுக்கெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒம்போதுங்கிறது அப்பா உடல்நிலையில் கஷ்டப்பட்டுருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இப்போ அது வக்ரமாகறதுனால இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் 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 லேக்கிங் ஆக போகுது குரு ஜென்ரலாகவே உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது கூடையவர் ஒம்போது பன்னிரெண்டு கூடையவர் அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு வக்ரமாகும் போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபமாக மாறும் பன்னிரெண்டு குடையவன் பன்னிரெண்டு குடையவன் வக்ரமாகும்போது அது என்ன ஆகுது மைனஸ் அண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ விரையாதிபதி வக்ரமான தானே அப்போ லாபமாக மாறும் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு லாபகரமான செய்திகள் அதே மாதிரி தொழிலில் வந்து தன்னால் வந்து ஒரே கஷ்டமாக போயிட்டு இருந்தது சார் அப்படியே குருவுக்கு ரெண்டு பலன் உண்டு ஒன்று பார்வை பலன் ஒன்று ஸ்தான பலன் ஸ்தான பலன்னா என்ன பனிரெண்டு குடையவன் ஒன்றில் இருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது அது நெகட்டிவ் தான் அப்படிப்பட்டவர் ஆகும்போது பன்னிரெண்டு குடையவன் வக்ரமாகிறார் அப்படின்னு நீங்கள் பொருள் கொள்ளலாம் அப்போ ஒம்போது குடையவன் வக்ரமாகிறார்னோ ஒரு பொருள் உண்டு அப்போது ஒம்பது குட வைக்கிற மாதிரி இருந்தால் உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைச்சவங்க விசா வரணும் சார் நான் வந்து அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப் வரணும் சார் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பீரியடில் அது இந்த நாலு மாதங்களில் அதுக்கான முயற்சிகளோ பணம் செலுத்துதலோ எதுவும் பண்ண வேண்டாம் அதே மாதிரி அப்பா உடனில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவர் லைட்டாக செஸ்ட் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு அப்பா சொன்னார்னா உடனே ஓடி போய் எக்கோ எடுத்து பாருங்க ஸோ அந்த மாதிரி ஸோ பன்னிரெண்டு கொடியோன் வக்ரமாக இருந்தனால லாபங்கள் வந்து சேரும் இதனால் வரைக்கும் வாரா கடன்கள் எது இருந்தாலும் அது வந்து சேரும் என்னென்ன வாராக்கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த இதை வந்து ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தேன் சார் நண்பேன்னு சொல்லி வாங்கினா ஆனால் வந்து திருப்பி தரவே இல்லை தெரியாத பிஸ்னஸில் போட்டேன் சார் அந்த பணம் ரொட்டேஷன் ஆக்காமல் நின்று போச்சு அது போன்ற விஷயங்கள் சிட் பண்டில் போட்ட சார் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் ஸோ அவர்கள் திரும்ப வருவார்கள் உங்களுக்கான பணம் என்பது திரும்ப கிடைக்கப் போகிறது வேறு என்ன நடக்கும் குரு வக்ரமானால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிவயிறு கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவைகளில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒம்பதாம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால ஸோ அதனால் குடிப்பழக்குமுறையில் அவங்க அதை நிறுத்திடுங்க அதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த நாலு மாதம் என்பது உங்களுக்கு லாபகரமான மாதம் ஆனால் உடல்நிலையில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டிய மாதம் ஸோ அஞ்சு ஏழு ஒம்போது பார்வை அவ்வளோதானே சார் எனக்கு தெய்வமேன்னு கிடச்சிது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க டிசம்பருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இழந்ததை மீட்டு திருவார் டிசம்பருக்கு அப்புறம் மீண்டும் அஞ்சு ஏழு ஒம்போதை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு தான் போவார் டோன்ட் வரி இந்த நான்கு மாதங்களும் குரு வழிபாடு நீங்கள் செய்வது மிகவும் முக்கியம் ராசிக்காரர்களுக்கு நான் காசு தான் வருது சார் காசு வந்தால் அதே போது பிரதான தைரியமே என்ன மணி பிரதான தைரியம் உங்களுக்கு அந்த பிரதான தைரியம் இருக்கிறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை மேசராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருங்க